இடைத்தேர்தலுக்கு பிறகும் அதிமுக ஆட்சியை தொடரும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். சூலூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் அதிமுக வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து பேசிய அவர் திமுக அமமுகவை கடுமையாக விமர்சித்தார். உண்மையான ஸ்லீப்பர் செல் டிடிவி தினகரன் எனவும் மக்கள் அவரை புறக்கணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். திமுகவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதற்கான ஒரே அச்சாரம் தான் இது. கடவுளே இல்லை இல்லை என்று சொல்லும் திமுகவை புறக்கணியுங்கள். அப்புறம் ஓட்டு போட்டுட்டு கடவுளே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க தான் நிச்சயமா எதுவுமே இங்க நடக்காது. தெய்வ பக்தி கொண்ட பண்பாளர்கள் மிக்க இந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கும் பொழுது உறுதியா சொல்றேன், நல்லாட்சி தொடர்வதோடு தமிழகத்தையும் தன்னிறைவு மிக்க மாநிலமாக நிச்சயம் இந்த கூட்டணி கொண்டு வரும் என்பதை உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன்.